தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு தமிழ் சேனல் என் புத்தகத்தில் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது சுஜாதாவோட பத்து கட்டளைகளை பற்றி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சுஜாதாவோட இந்த பத்து கட்டளைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஒரு டீனேஜர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பத்து கட்டளைகளும் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு படிக்கட்டுகளாக அமையும் அவருடைய முதல் கட்டளை அதாவது ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உதாரணமாக வாழ்க்கை கடவுள் இயற்க உழைப்பு வெற்றி இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கை சும்மா மாதிரி இருக்கணும் அது ஒரு கேள்வி கேட்காத நம்பிக்கையா இருக்கணும் ஸோ முதல் விஷயம் நம்பிக்கை ரெண்டாவது கட்டல அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை சொல்லியிருப்பாங்க பல சமயத்துல அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் ஒரு மாறுதலுக்கு அவங்க சொல்ற வேலையை தான் நீங்க செஞ்சு பாருங்களேன் என்ன கேட்க போறாங்க பெருசா பொடி நடையா போய் காஃபி பவுடர் ரேஷன் கடையில் ஒரு பத்து நிமிஷம் நிற்பீங்களா ஒரு வித்தியாசத்துக்கு அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு பாருங்கள் மூணாவது கட்டில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மேட்னி ஷோ போகாதீங்க ஏன்னா கிளாஸை கட் பண்ண வேண்டியிருக்கும் தலைவலி வரும் காசு ரொம்ப விரையும் வீட்டுக்கு போனதும் பொய் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த உபத்துறதுக்கு பேசாமல் உண்மையே சொல்லிடுறது சுலபம் இந்த டீனேஜ் அதாவது இளமை காலங்கிறது ஒரு ஒளி மாதிரி மாதிரிதாங்க அதையே நீங்கள் அது தேவையில்லாமல் ஒரு கியூ வரிசையில் நின்று ஒளரிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக விரயம் பண்ணுறீங்க நல்லதாக நாலு பக்கம் படிக்கலாம் உதாரணமாக யோகியமான ஒரு செய்தித்தாள் மற்ற பேரை பற்றி கவலைப்படுற ஒரு பத்திரிக்கை இல்லாட்டி லைப்ரரியிலேருந்து ஒரு புத்தகம் இதுவே போதுமானது தான் இது சுஜாதாவோட ஐந்தாவது கட்டலை அஞ்சு ரூபா சம்பாதிச்சு பாருங்கள் சொந்தமாக உங்கள் உழைப்பில் உங்கள் முயற்சியில் யோகியமாக மனசாட்சி உறுத்தாமல் அடுத்த முறை அவங்க அப்பாட்டிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஷர்ட்டு சுடிதார் கேட்குறக்கு முன்னாடி இதை பற்றி யோசிச்சு பாருங்கள் ஆறாவது கட்டலை என்ன சொல்கிறாரு தெரியுமா அன்றாட சோத்துக்கு அலைகிற வசதி இல்லாத கோடிக்கணக்கான மக்களை தினம் ஒரு முறையாவது நினச்சி பாருங்கள் அப்போ உங்களோட வாழ்க்கை உண்மையாக தெரியும் ஏழாவது கட்டில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல என்ன தான் செஞ்சாலும் காதல் பிஸ்னஸ் மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வயசு பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அதையாவது பண்ணணுன்னு சொல்லி உங்களுக்கு மனசு உருத்தம் காதலுக்கு ரொம்ப செலவாகும் பாஸ் போய் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும் வினோதமான இடத்துலலாம் காத்திருக்க வேண்டியது இருக்கும் இந்த வயசில் நாசமாக போன படிப்பு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக இன்னொரு பின் குறிப்பு சொல்கிறேன் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது கலாட்டா பண்ணுறது அவங்களுக்கு கர்ச்சி இப்போ பொறுக்கி கொடுக்குறது இருந்து உபத்திரமில்லாத கவிதை எழுதுறது இதெல்லாம் காதலோடு சேராது ஓகேவா சுஜாதாவோட எட்டாவது கட்டல் என்ன தெரியுமா எட்டு முறை மைதானத்தை நல்லா சுற்றி ஓடுங்க எந்த சீதோஷ்ணமாக இருந்தாலும் நெத்தி வேர்வசமாக சொட்ட சொட்டை வந்துச்சுன்னா தேகப்பயிற்சி எதுவும் தேவையில்லை கடிகரத்துக்கு சாவி கொடுக்குற மாதிரி இல்லாட்டி சீட் மாதிரி பண்ணிங்கன்னா அதெல்லாம் தேகப்பயிற்சி கிடையாது ஓகேவா எதையாவது தூக்குங்க எதையாவது வீசி எரியுங்க உற்சாகத்துக்கு ஒரு அளவு இல்லாத ஒரு இரத்த ஓட்டம் பாயும் ராத்திரி சரியாக தூக்க வரும் கண்ணா பின்னா எண்ணங்கள்லாம் தவிர்த்து ஓடி போகும் ஒழுங்காக சாப்பிட தோணும் பொதுவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாஸ் சுஜாதா கூட ஒம்போதாவது கட்டலை ஒம்பது மணிக்குள்ளே வீட்டுக்கு வர்றோங்க வந்துடுங்க மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் படிங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் ஆகுது உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி யார்கிட்டையாவது நல்லா பேசுங்க நான் உங்க குடும்பத்தோட மட்டும் சப்ஜெக்ட் முக்கியம் இல்ல பேசுறது அருமையான பத்து கட்டளைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு சுஜாதா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க